ஹாய், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை அனுமானம் 18 மே 2024. உங்களுக்காக இன்றைய வானிலை அனுமானம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி பல முக்கிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் எம்ஏஎஸ் ரெயின்மேன் ரெயின்மேன் ஸ்டுடியோன்னு ஆல்ரெடி இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்முடைய ட்விட்டர் வலைதளம் இருக்கிறது, அதில் நீங்கள் உங்களுடைய மழை வீடியோக்குள்ளே பகிரலாம். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பை பற்றின பதிவு நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கோம், நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. அதில் நீங்கள் இணையலைன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பதிவுகளை நீங்கள் கீழே தள்ளி போனீங்க அப்படின்னா அந்த குரூப்போட லிங்க் இருக்குது, அதுலேயும் நீங்கள் நம்மளை பின்தொடரலாம். அடுத்து இன்றைய வானிலை அறிவிப்பு எப்படி இருக்குது, வானிலை அனுமானம் எப்படி இருக்குது அப்படின்னா, இலங்கை அருகே மன்னார் வளைகுடா பகுதிகளில் தொடர்ந்து அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவு கொண்டிருக்கிறது. பூமத்திய ரேகை அருகே நிலவு கொண்டிருக்கக்கூடிய அந்த இன்னொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவு கொண்டிருக்கிறது. இந்த 2 சுழற்சிகளுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய ஒரு உராய்வு அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு வெஸ்ட் வின் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் இது நேற்று உங்களுக்கு நம்ம காணொலியில் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்னால ஏற்படக்கூடிய இது பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு ஒரு எம்ஜிஓன்னு சொல்லக்கூடிய ஒரு அலைக்கழிவின் தாக்கமும் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய இந்த இதன் காரணமாக ஈக்குவட்டரியல் ரோஸ்பி வேவ்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்ப அலைவும் வந்து நிலவிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 2 காரணமாக மழையின் தாக்கம் தமிழகம் கேரளா கர்நாடக பகுதிகளில் தொடர்ந்து நிலவக்கூடும். அதே நேரத்தில் வரக்கூடிய 2 அல்லது 3 நாட்களுக்கு பிறகாக அந்தமான் பகுதிகளில், அதாவது நாளை மறுநாள் அந்தமானில் தென்மேற்கு பருவமழை 2024 தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் தொடர்ந்ததுக்கு அப்புறமா கேரள பகுதிகளில் இந்த மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னாடியே தமிழகத்தில் இந்த கோடை மழையில் குறிப்பாக ஒரு கனமுதல் மிக கனமழையை நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம அவ்வளோ விழிப்புணர்வுகளை நினைத்து நம்ம கொடுத்தும் குற்றாலத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இவ்வளோ விஷயங்களை நாங்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் நீங்கள் நம்மளுடைய நியூஸை பல பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு நம்மளை பற்றின விஷயங்களை தெரிஞ்சிக்க சொல்லுங்கள். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம என்ன தெரிய வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு உயிரை நம்ம காப்பாற்றியிருக்கலாம், நம்ம தேவையில்லாமல் ஒரு உயிரை விட்டுட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம். கடந்த 24 மணி நேரத்தில் பொறுத்தவரையிலையும் அதிகபட்சமான மழை பொறுத்தவரையிலையும் நீலகிரி மாவட்டத்தில் இதுவரை பதிவாகி இருக்கிறது 17 சென்டிமீட்டர். நீலகிரியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. தேனி மஞ்சள் ஆறில் 85 மில்லிமீட்டர், தென்காசி சிவகிரியில் 81 மில்லிமீட்டர், கோத்தகிரி எஸ்டேட் 81 மில்லிமீட்டர், புரளியாறு நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பதிவாகி இருக்கிறது 78 மில்லிமீட்டர், திருப்பூர் மடத்துக்குளம் 77 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. நீலகிரியில் தாலுகா ஆஃபீஸ் பந்தலூரில் 66 மில்லிமீட்டர், மயிலாடி கன்னியாகுமரியில் 65.2 மில்லிமீட்டர், கோத்தகிரி 64 மில்லிமீட்டர், கிணக்கோரல் 64 மில்லிமீட்டர். ஸோ நீலகிரி மாவட்டம் ப்ளஸ் ஈரோடு திருப்பூர் அப்டேட் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு 1 மணி நேரத்தில் முழு அப்டேட்டும் நமக்கு வரும். ஸோ பார்க்கலாம். இதுவரை நீலகிரி மாவட்டம் 17 சென்டிமீட்டர் 171 மில்லிமீட்டர் மழையானது அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த 24 மணி நேரம் பொறுத்தவரையிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வால்பாறை கொடைக்கானல் விருதுநகரில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் பகுதிகளில், தென்காசி குற்றாலம் கன்னியாகுமரி மலைப்பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றும் இருக்கும். கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் நாகர்கோவில் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் கீழே, குறிப்பாக காரைக்கால் வேளாங்கண்ணி கீழே வந்து திருவாரூர் மன்னார்குடி இந்த பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தஞ்சாவூர் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை, குறிப்பாக தென் மற்றும் மத்திய கேரள பகுதிகளில், குறிப்பாக திருவனந்தபுரம் கொல்லம் கோட்டயம் பத்தனம்திட்டா அல்லப்பி பகுதிகளாகட்டும், மேலே மலப்புரம் கண்ணூர் காசர்கோடு பகுதிகளாகட்டும் கன முதல் மிக கனமழைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். வால்பாறை, கொடைக்கானல், விருதுநகர், விருதுநகரில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில், தென்காசி, குற்றாலம், தேனி, கம்பம் இந்த பகுதிகள், கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். வேலூர், ஆம்பூர், குடியாத்தம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் மிதமான மழை, சில பகுதிகளில் மட்டும் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கடந்த 24 மணி நேரத்தை பற்றின அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். 24 மணி நேரத்தில் குன்னூர், நீலகிரி பகுதிகளில் 17 சென்டிமீட்டர் மழையானது அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. மற்ற மாவட்டங்களினுடைய அப்டேட் வரப்பெற்றதும் உங்களுக்கு நம்மளுடைய நிகழ்பதிவுகளில் இருக்கும், நீங்கள் அதை தொடரலாம். நம்மளுடைய ஃபேஸ்புக் பதிவில் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் பற்றின லிங்க் இருக்குது, அது நீங்கள் அந்த பதிவை எடுத்து நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுடைய பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழை வீடியோக்களை நீங்கள் நம்ம அந்த இதில் ஷேர் பண்ணலாம். அதை நம்ம ரீல்ஸில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கேள்வி பதில்களை கேட்கலாம். ஸோ இன்றைய பதிவு, நேரலை பதிவு உங்களுக்கு பல முக்கிய தகவல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கைகள் இப்போ முடிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுத்து பதிவானது நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் வரும். பெரும்பாலும் ஆங்கிலத்திலிருந்து நம்ம தமிழில் வந்து மொழியாக்கம் செய்து தான் அதை வந்து நம்ம பிரசுரிக்கிறோம். ஏன்னா அலுவல் சார்ந்த வேலைகள், அது இல்லாமல் நான் இப்போ தான் படுத்த படுக்கையாக இருந்து அதிலிருந்து எழுந்து இப்போ தான் வந்து உடல்நலம் பெற்று சற்று தேறி வருகிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம முழுதுமாக தமிழில் டைப் பண்ண முடியாது. ஸோ மொழியாக்கம் செய்யும்போது சில தவறுகள் அங்கும் இங்கும் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க, அதை நம்ம எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணி உங்களுக்கு மீண்டும் பிரசுரிக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும்ன்ற நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே, பை பை, சி யூ, வாழ்க வளமுடன்.